எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கான அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 3 உண்டான வேல்யூவேஷன். மூணாவது அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீ எக்ஸாம் எல்லாமே நடந்துருச்சு. அதே மாதிரி நிறைய காலேஜஸில் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணலை. ஐ மீன் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி, அதை தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு, ஆப்சென்ட் போட்ட ஸ்டூடெண்ட்ஸு, ஏன் ஆப்சென்ட் போட்டாங்க, லேட் சப்மிஷனாக என்ன ரீசன், இது எல்லாத்தையுமே நிறைய காலேஜஸில் இன்னும் கொடுக்கலையும் அண்ணா யூனிவர்சிட்டியில். இது எல்லாத்தையுமே தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு அப்டேட்டாக கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்திருக்க அப்டேட்ஸ் என்னலாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய காலேஜில் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜில் இன்பிளான் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, மாணவர்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான். இது வந்து கடந்த 2 வருஷமாக யாருமே எந்த விதமான ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணலை. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் வருத்தம் அளிக்குதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்கள் எல்லாமே ஆன்லைனில் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணணும் அப்படின்னு எல்லா காலேஜஸ்க்குமே ஒரு சர்க்குலர் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் கண்டிப்பாக மாணவர்கள் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்ல வராங்க, ஓகேங்களா. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 3 உண்டான வேல்யூவேஷன் தாங்க. ஃபேஸ் 3 உண்டான வேல்யூவேஷன் 11ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். ஸோ இந்த வீடியோலேயும் அதே தான் சொல்ல வரோம், ஓகேங்களா. நாளையிலேருந்து ஃபேஸ் 3 உண்டான வேல்யூவேஷன் ஆரம்பிக்க போகுது. என்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது வேல்யூவேஷன். இந்த ஃபேஸ் 3 உண்டான வேல்யூவேஷன் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு வேல்யூவேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான் கூப்பிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் கூப்பிட்டுருக்காங்க. வேல்யூவேஷனும் கொஞ்சம் லிபரலாக தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் எல்லாமே நீங்கள் எதில் ஃபெயில் ஆக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மால் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா, அதனால் மால் ப்ராக்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதனால் மாணவர்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருந்தோம், நீங்கள் சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பியும் ப்ராப்பராக ரீச் ஆகிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லணும். லேட் சப்மிஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லேட் சப்மிஷன்லாம் அந்தளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது, சப்மிட் பண்ணால் போகிறோம் சாஃப்ட் காப்பி, ஓகேங்களா. அதேமாதிரி ஹார்ட் காப்பி ரீச் ஆகிருந்தால் போகிறோம். சப்போஸ் ரீச் ஆகலைன்னா அந்த ரிசிப்ட் கொண்டு போய் காட்டணும் யார்ட்டு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் ஸ்டாஃப்கிட்ட. இது எல்லாமே நிறைய காலேஜில் இன்னும் வாங்கி கொடுக்கல அப்படின்றதான் அண்ணா நிச்சயம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஃபேஸ் 3 கொண்டான வேல்யூவேஷன் எப்போ அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஏன் வந்து மாணவர்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணல அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க எல்லா காலேஜஸ்க்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ் எதனால் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஆன்சர் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.